Hi friends, இன்னைக்கு நான் யாராவோட செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினோட ரிவ்யூ தான் சொல்ல போறேன். இது 10.2 kgயோட வாஷிங் மிஷின் தான். அப்போ இது எப்படி வர்க் பண்றது, எந்தெந்த பட்டன்ஸ் எதுக்குன்னெல்லாம் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு நாம எடுத்து அப்படியே க்ளோஸ் லிட் இருக்கும், அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதில் மூணு ரொட்டேட் பண்ணுற மாடலில் தான் அதோட பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பண்ணுவதுக்கு நம்ம வாஷ் டைம் செட் பண்ணணும். அதில் 50 மினிட்ஸ் தான் வாஷ் டைம் இருக்குது. ஆக்சுவலி டோட்டலாக அது அவங்க 35 கொடுத்துருக்காங்க. ஆனால் 35லேருந்து 15 வரைக்கும் எப்படின்னா நம்ம சோக் பண்ணுறதுக்கான டைமிங் தான். நம்ம 35ல வச்சாலும் இந்த க்ளோத்து அப்படியே வாட்டர் ஆனதுக்கப்புறம் சோக் ஆயிரும். அதுக்கப்புறமா 50 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அது வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். 50 to 1 minutes ரொம்ப நல்லாவே அது வாஷ் பண்ணும். 0 ஆனதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு மியூசிக் வரும். அப்போ நம்ம அது இந்த ட்ரைன் பட்டனை ரொட்டேட் பண்ணி விட்டுருணும். அது ரொட்டேட் பண்ணோம்னா இதில் இருக்கிற வாட்டர்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம அலசறதுக்கு கூட மறுபடியும் அதில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி ட்ரைன் பட்டனை ரொட்டேட் பண்ணி விட்டுருணும். அப்போ அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு காய வைக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு ட்ரம்மில் அது போட்டுட்டு இந்த ரொட்டேட்டிங் பட்டனில் இருக்கிற 5 numbers இருக்கும். அதில் நம்ம ரொம்ப நல்லாவே காயணும்னா அதுக்கு 5 minutes அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணிடணும். 1, 2 கூட நல்லா தான் காயுது. அந்த தண்ணி எல்லாம் நல்லா இதாக்கி எடுத்து வடிச்செடுத்துறது ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இதுதான் அதோட நம்ம வாஷ் பண்ணுற ட்ரம்மு. இதில் நம்ம க்ளாத்தெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே சைடில் தெரியுது பாருங்கள், இதில் லோ ஹை மீடியம் இருக்குது. அது நம்ம வாட்டர் லெவல். இதுக்கு லாஸ்ட் கீழே இருக்கிற பட்டன் லோ மீடியம் ஹை. இதில் லின் கலெக்டர் கூட இருக்குது. இதில் தான் நம்ம க்ளாத்தோட லின்லாம் கலெக்ட் ஆயிரும். இதோட லிட் கூட அது நமக்கு டிட்டாச் பண்ண முடியாது, அதுலேயே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்ற வாஷிங் மிஷினில் அப்படி செமி ஆட்டோமேட்டிக்கில் அப்படி வர்றதில்லை. ஸோ இது தான் அதோட ட்ரை பண்ணுற அந்த ட்ரம். இது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு தான் இதில் இருக்கிற துணியெல்லாம் நல்லா காஞ்சிரும். அதுக்கு 2 lids கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று. இதில் எது ஓப்பன் பண்ணாலும் ஸ்பின் பண்ணுறது ஸ்டாப் ஆயிரும். ஓகே, நமக்கு இதில் வாஷ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். க்ளாத் எல்லாம் போட்டு லோ லெவலில் நாங்கள் வாட்டர் பண்ணியிருக்கேன். வாட்ரு பிடிச்சதுக்கப்புறமா சோப்பு பிடி போட்டு இந்த பட்டனை நம்ம 50 மினிட்ஸுக்கு ரொட்டேட் பண்ணி விட்டுருணும். பாருங்கள், அது வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ரொம்ப நல்லாவே எல்லாமே க்ளீன் ஆயிரும். இதில் முடித்ததுக்கப்புறமா, வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நாம் அந்த செகண்ட் பட்டனை ட்ரெயின் அப்படிங்கிறதுக்கு ரொட்டேட் பண்ணோம்னா அதில் இருக்கிற வாட்டர்லாம் போயிடும். பாருங்கள், கம்மியாயிட்டிருக்கு. அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ரெட் பட்டனை நம்ம ட்ரெயின் ஆனது மறுபடியும் நேரம் வச்சதுக்கப்புறமா தண்ணி அலசுறதுக்கான தண்ணி பிடிச்சிடலாம். தண்ணி தேவையான அளவானதுக்கப்புறம் மறுபடியும் பட்டனை ரொட்டேட் பண்ணி விட்டுருக்கணும். மறுபடியும் அது வாஷ் 50 மினிட்ஸ் வாஷ் பண்ணி முடிச்ச மியூசிக் வரும். ஸோ நாம் இந்த ட்ரெயின் பட்டனை திருப்பி விட்டுருணும். நாம் காய வச்சு பார்ப்போம். நான் அதில் ஒரு பெட்ஷீட் தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால இதுக்கு உள்ளாடி போட்டு ஒரு பிளாஸ்டிக் லிட் இருக்குது, நான் போடலை. நீங்கள் சின்ன ட்ரெஸ் எல்லாம் போடும்போது அதை போட்டுக்கோங்க. போட்டு 1 minute நான் ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வெயில் சீசன், ஸோ அவ்வளோக்கு போதும். ஸோ இவ்வளோ தான் இந்த லாரா செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினோட ஓகே மெக்கானிசம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.